இன்னைக்கு மார்கழி ஒன்று, காலையிலே மருமவா எந்திரிச்சு வீடு வாசலில் பெருக்கி கோலம்போடுவான்னு பார்த்தன்னா இன்னும் வெளியே வரகானுனாவா? இவன்கிட்ட கேட்டாலும் இவன் ஏன் பொண்டாட்டி 10 மணி வரை தூங்குவோ அதெல்லாம் கேட்கப்படாதும்பா. என்ன செய்ய, அதுக்குள்ள வீடு வாசல் முத்தத்தை பெருக்காமல் அந்தாலேயே போட முடியும். இவளை கூப்பிட்டு பார்ப்போம் சத்தம் தாராளான்னு. எம்மா சாரு, எம்மா சாரு, எம்மா இலே பாண்டி. இந்த அத்தாண்டி யாரை சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், நான் போக மாட்டேன், நான் தூங்கிட்டேன். எம்மா சாரு, இலே பாண்டி. டார்லிங், நல்லா தூங்கிட்டு இருக்கா? ஓகே, நம்ம மம்மி கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். எம்மா இலே பாண்டி. அட இருமா வரேன். பாண்டி விட்டானா? சரி சமாளிச்சுக்கிடுவான். என்னம்மா நொய்யி நொய்யின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா, உன் பொண்டாட்டி எங்கய்யா? அவ தூங்கிட்டு இருக்கா, இப்ப உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நீ இப்ப அவ்வளவு தேடிட்டு இருக்கா? ஐயா, வீட்டுக்கு வந்த மருமவா காலையில எந்திரிச்சு கொஞ்சம் வீடு வாசல்லாம் பெருக்குனீங்க, பெருக்கி கோலம் போட சொல்லு. இன்னைக்கு மார்கழி ஒண்ணு இல்ல. எம்மா அவளுக்கு இந்த பழக்கெல்லாம் கிடையாது, சும்மா வீட்டை பெருக்கு பெருக்கு தொட இந்த மாதிரி இதெல்லாம் நீ அவட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. பாத்துக்க, என்ன மாமியார் குடும்பம் பண்ண பாக்குறியோ? என்னலே பாண்டி இப்படி சொல்லியா? நம்ம வீட்டை சுத்தி இருக்க 4 பேர் கேப்பாவளே, உன் மருமவா என்ன வீடு வாசல் கூட பெருக்க முடியாதா என்ன ஏதுன்னு, அதுக்காண்டிதான் சொல்லியே. இன்னைக்கு மார்கழி ஒண்ணு இல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே மட்டுமாவது பெருக்கி கோலத்தை போட சொல்லு. இதை சொன்னாலுமால நான் மாமியார் குடும்பம் பண்ணியங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இப்ப என்ன உனக்கு கோலம் தானே போடணும், நான் போடியே. என்னது நீ போடுறியா? வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒண்ணு நீ கோலம் போடணும்னு அவசியம் இல்ல. 4 பேர் பார்த்து என்ன காரி துப்பதுக்கா? சரி, அப்பனா நீயே போய் கோலத்தை போடு, இதுக்கு எதுக்கு ஏன் முண்டாட்டி வரணும்? சரி, அவ வழக்கமத்து கட்டையும் பிடிக்காண்டா, கோலமும் போடாண்டா. இந்த அவளுக்கு தான் சுடுதண்ணி போட்டிருக்கேன், காலையில எந்திரிச்சு குளிக்க சொல்லு. நல்லா குளிரா இருக்குல்ல, பனியா இருக்கும்பா, அதனால இந்த சுடுதண்ணி போட்டிருக்கேன், போய் முதல் குளிக்க சொல்லு. எம்மா அவ தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை எதுக்கு இப்ப எந்திரிச்சு குளிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ எப்ப குளிக்கணும் நினைக்கலாம், அவ குளிச்சுட்டு போட்டோம், நீ உன் வேலையை பாரு. உன்ன முத்தத்துல இந்த அடுப்பு போட்டுக்கிட்டு இவ கொடுத்து ஆரம்பிச்சிருவா. என்ன இவை, நான் மாமியா குடும்பம் பண்ணியேங்க, இந்த வீட்டு வாசல பெருக்க சொன்னது ஒரு குத்தம்மா. சுடுதண்ணி போட்டு வச்சுக்கிட்டு மருமவளை குளிக்க சொன்னாலும் அதுவும் குத்தணிட்டு போறான். பயல்வளுக்கு கல்யாணத்தை பண்ணன அப்புறம் நம்ம எதுவும் வாய் பேசப்படாது போல இருக்கு இந்த வீட்டுல. அவியளவு விருப்பம் போல இருக்கட்டும்னு விட்டுறணும். லொடுக் பாண்டி, உங்க மம்மிக்கு என்ன, வாங்க காலையிலே கூவிட்டே கிடக்காங்க. அது ஒண்ணுல்ல டார்லிங், எங்க அம்மா உனையும் வீடு வாசல்லாம் பெருக்க சொன்னாங்க, கோலெல்லாம் போட சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, என் முன்னாடி செய்ய மாட்டா, நீயே செய்யு சொல்லிட்டு வந்துட்டேன். என் முன்னாடியே எப்படி உன்னைய கொடுமைப்படுத்த பார்க்கவா பத்தியா? அதனாலதான் நான் முடியே முடியாது, என் முன்னாடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கட்டன் ரைட்டா? டார்லிங், எனக்கு இந்த வீடு வாசல் பெருக்கிறதுலாம் பிடிக்காது, இருந்தாலும் கோலம் போட ரொம்ப பிடிக்கும் டார்லிங். என்ன, நம்ம கோலம் போட போயிட்டு வருவோமா, வாரீங்களா? சச்ச வேண்டாம், எங்க அம்மா பாத்துப்பாங்க, நீ நல்லா ரெஸ்ட் எடு, அது போதும் எனக்கு. ஐயோ டார்லிங், போர் அடிக்குது டார்லிங், எவ்வளவு நேரம் இப்படி படுத்தே கிடக்குறது. வாங்க டார்லிங், நீங்க பெருக்கி தொளிச்சு எல்லாம் தாங்க, நான் வந்து கோலம் மட்டும் போடுறேன். சரி, நீ இவ்வளவு ஆசைப்படுறல, அதுக்காக நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், சரியா? சரி வாப்போ. ஐ ஓகே லொடுக்கு பாண்டி, சூப்பர். மார்கழி பூவே, மார்கழி பூவே, உம்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தையில் படுத்தால் தூக்கமும் இல்லை, விடிந்ததும் பார்த்தால் மாமியார் தொல்லை. ஏமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மருமவா வீடு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட போறலாம். ஐயா அப்படியா, நல்லது நல்லதுமா, போமா, போய் வழக்கமத்தை எடுத்து பெருக்கி துளிச்சு கோலம் போடுப்போ. ஆ சரி அத்தாண்டி, எனக்கு கோலம் போடனா ரொம்ப பிடிக்கும் பத்துக்கிடுங்க. அப்படியாம்மா, நீ ரொம்ப அழகா கோலம் போடுவியோ? ஆமா அத்தாண்டி, நான் சூப்பரா கோலம் போடுவேன் தெரியுமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு கோலம் போடுறேன் பாருங்க. ஆ சரிம்மா சரிம்மா, நீ போய் கோலம் போட, நான் வந்து பாக்கேன். வாங்க லோடுக்கு பண்ணி போவோம். அவனை எங்கம்மா கூப்பிடியா? அது ஒண்ணு இல்லம்மா, துணைக்குமா, அவ அங்க வெளியே வாசல்ல பெருக்குவாள், துணைக்கு கூட நானும் போறேன். அவ என்ன அத்தான காட்டுக்குள்ளேயா போறா? இந்தா வாசலுக்கு தானே போறா, அவ ஒத்தையில போய் பெருக்கி துளிச்சு கோலம் போடுவா, நீ போ உள்ள போ. நீயும் போய் காலங்கத்தாலே அவ கூட வாசல்ல போய் இருந்தனா அவ்வளோ கேவலமா பாப்பாவ. போ, பொண்டாட்டி ஒரு நிமிஷம் கூட பிரியமண்டானோன்னு இப்படி பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சி சுத்திக்கிட்டு தெரியானான்னு சொல்லி கேவலப்படுத்துவாவ. நீ ஒழுங்கா உள்ள போ. ஏமா போ, நீ எங்கன்னா முத்தத்துல தான் விளக்குமாறு கிடக்க, எடுத்துட்டு போ. ஆ சரி அத்தாண்டி. சாரு பாண்டி, முனுக்கதான் செய்யாவம்மா, நான் கோலம் போட்டதை உங்களை கூப்பிடுறேன், போட்டோ எடுக்க வாங்க. ஆ சரி சாரு போ. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, மாமனை எண்ணிதான் தாவணி போட்டுக்க வச்சு நீ யாரும் இல்லை. சாரு பாவும் இவ்வளவு கஷ்டப்படுற அந்த வீட்டுல. ஓமே காட் எவ்வளவு குப்பை, இவ்வளவு குப்பையும் ஒரே நாள்ல எப்படி நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துச்சு? ஒருவேளை இந்த அத்தை கிழவி எல்லாரும் வீட்டு வாசல்ல இருக்க குப்பையும் பறக்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட்டுருச்சு, நான் பெருக்கணும்ன்றது கண்டியே. அச்சோ பாண்டி வேற வாரையும் பெருக்கி தரேன் தொளிச்சு தரேன், நம்ம கோலம் மட்டும் போடலான்னு பார்த்தோம், அதுக்கும் அவனை வெளியே விட முடியன்னு இருந்துச்சு. இப்ப இவ்வளவு குப்பையும் நானே அள்ளணுமா? என் கையெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது, நான் மெனிக்கோர் பெடிக்கோர்னு என்ன அழகா என் நெயிலெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரமா வச்சிருக்கேன், என்னோட கையை இப்படி குப்பல்ல வைக்க பார்த்துருச்சு இந்த கிழவி. ஐ லவ் மை ஹேண்ட். மம்மிக்கு கால் பண்ணிடலாமா? சரி வேண்டாம், கோலம் போட ஆசையா இருக்கு, இந்த குப்பையை மட்டும் தானே நம்ம அள்ள வேண்டாம், பக்கத்துல நான் தள்ளி கூட்டி வச்சுட்டு அப்படியே கோலத்தை மட்டும் போட்டுலாம். ஆமா குட் ஐடியா. எம்மா. ஆ சொல்லுங்க ஆண்டி. நீங்க தான் செல்லம்மா மருமவளாமா? செல்லம்மா யார் ஆண்டி? அதாம்மா பாண்டி, பாண்டிக்கு அம்மா பேர் தான் செல்லம்மா, அது தெரியாத உனக்கு? பாண்டியை கூட்டிட்டு வந்த பிள்ளை தானே நீ? ஓ, அவங்க பேர் செல்லம்மாவா? அத்தாண்டி. ஆ ஆமாம் ஆமாம், அவங்க மருமகா தானா? ஆ சரிம்மா சரிம்மா, நல்ல பிள்ளையா இருக்கிய, நல்ல காலையிலே வீடு வாசல்லாம் பெருக்கியா, நல்ல பிள்ளை தான். ஆமாம் ஆண்டி, ஆமாம் குட் கேர்ள். சரி மணி பேருக்கு பேருக்கு நான் வரேன் அப்புறம். ஆ சரி ஆண்டி.
நல்ல ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுது. நல்லா படிச்சிருக்க பிள்ளை போல இருக்கு. அதான் கூட்டுட்டு ஓடியாந்துருக்கான். ஆ, எல்லாரும் பாக்குறாங்க. அத்தை ஆண்டி சொன்னது சரிதான், நம்ம பெருக்கிடுவோம். அப்பதான் எல்லாரும் குட் கேர்ள் சொல்லுவாங்க நம்மள. என்ன குப்பை இல்லதான் நமக்கு பிடிக்காது, நம்ம கையெல்லாம் வீணாகி போயிடும். நான் பியூட்டி பார்லரில் போய் எல்லாமே ஷைனிங்காக வச்சுருக்கேன், வேறு என்னோடய கையெல்லாம் ஒரு டேர்ட்டி ஆயிரும். அதனால் நம்ம இதுக்கு வேறு ஏதாவது ஐடியா மட்டும் யோசிக்கணும். சும்மா அந்த பக்கம் அந்த பக்கம் குப்பையை தள்ளி விட்டுட்டு நம்ம கோலம் போட்டுடலாம். இந்த ஏரியாவில் இருக்க அவ்வளோ குப்பையும் இந்த வீடு வாசலில் தான் இருக்குது, எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. வருஷ கணக்கு குப்பையை சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே தள்ளி விட்டுருக்குதோ. அத்தாண்டி அந்த வீடு வாசலுக்கு தள்ளி விட்டுருவோம், அவங்க பெருக்கும் போது அள்ளிடுவாங்கள்ல, அப்படி பண்ணிடலாம். குனிஞ்சா முதுகு சூடு குப்பிச்சிக்கலாம், குனியாமல் பெருக்கணும். சுத்தம் என்பது நமக்கு மேடும் குப்பை மேடுதான். இது வீடா இல்ல குப்பை கடங்கா, இவ்வளவு குப்பை கடக்கு. ஏ தள்ளு 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 தள்ளே. வாவ், நானா இவ்வளவு வேலை செய்யறது, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக தினமும் என்னைய செய்ய சொன்னாங்கன்னா நான் செய்ய முடியும், எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் செய்வேன். ஏ தள்ளு 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 தள்ளே. பக்கத்து வீட்டு வாசலுக்கு குப்பையை தள்ளே. பக்கத்து வீட்டு ஆண்டி சேர்த்து நம்ம குப்பையும் அள்ளுவாங்க. நான் கோலம் போட போறேனே. கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள், கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள். ஓஹோ 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 ஓ, என்னடா இது, நம்ம வீட்டு முன்னாடி ஒரே வாடையா இருக்கு. நான் காலையில விட்டு காலமே எழுந்திரிச்சு பெருக்கி கிடிக்கி கோலம் போட்டு நல்லா அழகா வச்சிருக்கேன் வீட்டை. வேற எதுக்கு இந்த மாதிரி வாடடிக்கி குப்பை கிடங்கு மாதிரி? எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு காரியம் சொல்லணும், வீடு வாசலோட பெருக்கே மட்டும் காலுவேன். என்னானு வாடடிக்கி மீன் கீனு வாங்கினாலும் கூட அந்த மீன் வச்சதெல்லாம் தலையெல்லாம் உடனே இதுக்கு வெளியே ஓட்டணும். அதை வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாள் கூட என்னமோ, வாட நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வருது. என்னத்தான் சொல்லி எழுதி விழலாம், தெரிந்த மாண்டாளுவோம். நமக்கு இதுக்கு வம்பு, நம்ம நம்ம வீட்டு கதையை பார்ப்போம். என்னது நம்ம வீட்டு வாசல்ல இவ்வளவு குப்பை? நான் தான் காலையில இங்க பெருக்கி தொழிச்சேன்னு ஜானகினா, மறுபடியும் எதுக்கு இவ்வளவு குப்பை எங்கிருந்து வந்துச்சு? இந்த வீட்டுக்காரி போட்டாலும் அந்த வீட்டுக்காரி போட்டாலான்னு தெரியலையே. குப்பை இந்த பக்கம் தான் தள்ளியிருக்காளுவா, இங்கதான் எவ்வளவு பண்ணிருக்கா இந்த வீட்டுக்காரி. இவள்லாம் யாரு செல்லம்மா செல்லம்மா இந்த மாதிரி பண்ண முடியல. அட பாதகத்தி, அவ பார்த்த வேலையாயுது. இன்னைக்கு இரு செல்லம்மாய ஒரு வழி பண்ணி ஏன்னா இல்லையானு பாரு. கோலங்கள் கோலங்கள் அழியாத கோலங்கள், பெண்ணே எழுது புது கோலங்கள் எழுது. நொடுக்கு வண்டி மட்டும் என் கோலத்தை பார்த்தான்னு அசந்து போயிருவான். என் மொட்டைக்கிழவி ஒழுங்கு மரியாதையா கோலத்துல இருந்து நவுளு பத்துக்க. நான் எவ்வளவு அழகா கோலம் போட்டு வச்சிருக்கேன், என் கோலத்து மேலே இப்படி நிக்கா மொட்டைக்கிழவி தூரம் போ. நான் இன்னும் புருஷன், எங்க அத்தை ஆண்டி யாருக்கிட்டயுமே காட்டல என் கோலத்தை. அதுக்குள்ள கோலத்துல அழிச்சிருவா போல இருக்கு மொட்டைக்கிழவி, தூரம் போகிழவி. என்ன இந்த பிள்ளை இப்படி மரியாதை இல்லாம பேசுது, பெரிய விழிச்சுன்னு கூட பாக்காம. ஏதா இருந்தாலும் தூரம் போய் நின்று விளவி, கோலத்து மேலே மிதிக்காத. ஏமா இது கோலமாமா? ஆமா, நான் எவ்வளவு ஆசாசியா போட்ட கோலம் தெரியுமா? நாசமா போச்சு போ. ஆமா, நீ முதல் யாரு? செல்லம்மாவை கூப்பிடு வெளியே. முதல் செல்லம்மா அத்தை ஆண்டி, அத்தாண்டியோ பொத்தாண்டியோ உங்க செல்லம்மாவை கூப்பிடு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எங்க அத்தாண்டிய கூட்டிட்டு வரேன். சும்மா நின்று இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்காதிங்க. எதுக்கு இப்ப அவங்கள கூப்பிடுறீங்க? எவ்வளோ அங்க இருக்க குப்பையெல்லாம் என் வீட்டுல கொண்டு தள்ளிருக்கான், அது எந்த சிரிக்குன்னு கேட்கணும் வாகிட்ட. ஏமா வெளியே ரொம்ப சத்தமா இருக்குமா, என்னன்னு போய் பாப்போமா? நாய் ஏதோ குழச்சிக்கிட்டு சண்டை போட்டு நடக்கா என்னன்னு தெரியல, வாமா போய் பாப்போம். ஏல நீ போய் பாருல போ. ஏமா ஏண்டாமா நீ வா, எனக்கு நாய் என்ன பயம் பத்துக்க? நான் சாரு போய் பாத்துக்கிறீங்க, நீ நாயை பாத்துக்க. இவன் ஒரு இத்து போனவன். சரி வா என்னன்னு பாப்போம், நிறைய சத்தம் கேக்கு. ஆளுவெல்லாம் கத்துற மாதிரி வேற இருக்கு, யாரையும் கடிச்சு கிடிச்சு வச்சு விட்டா என்னன்னு தெரியல. நாய் சாரு அழகா கோலம் போட்டுருப்பா, போய் பாப்போம். ஐயோ, நம்ம தானே குப்பையை அந்த பக்கம் தள்ளி விட்டோம், அததான் இந்த மொட்டை கிழவி வந்து கேக்குது. என்னலாத்தி அந்த வேதம் முடிச்சுக்கிட்டு இருக்கா? செல்லம்மாவை கூப்பிடு, அவகிட்ட நியாயம் கேட்கட்டும். அவ பண்ணாலா நீ பண்ணனியா? மொட்டாண்டி மொட்டாண்டி திட்டாதீங்க மொட்டாண்டி. வாவ் பியூட்டிஃபுல் கோலம். அப்பனா நீண்ட குப்பையை கொண்டு என் வீட்டு வாசல்ல தள்ளி விட்டியோ? அம்மாட்டாண்டி எனக்கு குப்பையெல்லாம் அள்ளி பழக்கமே கிடையாது, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்னடி நினைச்சிக்கிட்டு இருக்கா, நீங்க யாருடி இந்த வீட்டுக்கு? முத்தமக்கா முத்தமக்கா என்னாச்சு? லொடுக்கு பாண்டி என்னைய திட்ட வருது அந்த மொட்டை பாட்டி. நான் குப்பையை அள்ளதுக்கு மாச்சல் பட்டுக்கிட்டு குப்பையை அந்த வீட்டு வாசலுக்கு தள்ளி விட்டுட்டேன், அதுக்கு தான் அந்த பாட்டி இப்படி வந்து என்னைய திட்டுது. சரி சரி நீ அமைதியாயிரு, இல்லை நான் பார்த்துருக்கேன். ஆ சரி பாண்டி. யாருடி அவா வாசலில் கொண்டு குப்பையெல்லாம் தள்ளி போட்டு வச்சிருக்கா, என்ன நாத்தம் அடிக்குது. நான் காலையிலே வீடு வாசலெல்லாம் பெருக்கி தூத்து தொளிச்சு ஜானி இனியெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டு வச்சிருக்கேன், நான் ஆசை பண்ணிட்டா. இவ எவாடி உன் வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமா முத்தமாக்கா, அவ என் மருமவாதான். என் மாமி வெளியூர்ல இருந்து கட்டிட்டு வந்திருக்க பிள்ளை இது, ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது வந்து. என்னெல்லாம் இப்ப இப்படி கூறு கிட்டவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான், இப்படி எல்லாம் குப்பையை கொண்டு அடுத்த விட்டு வாசல தள்ளி முடியாது. இந்த பாருங்க ஓனரமா, இதுக்கு முன்னாடி உங்க தோட்டத்துல நான் வேலை பார்த்துருக்கேன்னு நினைச்சுட்டு உங்களும் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியெல்லாம் கூறு கட்டவா அறிவு கட்டவா பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க, அப்புறம் நானும் திருப்பி பேசுமே பாத்துக்கிடுங்க. இல்ல பாண்டி வாய மூடு, பெரிய ஆளுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதோ, பெரிய மனுஷன் கோபப்படுவா. அடி ஆத்தியே என்ன பேசி பேசி அந்த பாண்டி, அத்தாச்சி அத்தாச்சின்னு சுத்தி சுத்தி வருவான் காலை, இப்படி பேசியானு என்னையவே எதிர்த்து
கூறுகிட்ட பையக்கோ யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுவான். சரி விடுங்க, குப்பையை அங்க கொண்ட தள்ளி விட்டா எனக்கு தெரியாது பாத்துக்கிடுங்க. வீடு வாசல்லாம் கொஞ்சம் பெருக்கி எல்லாம் பண்ணுமான்னு சொன்னேன். மார்கழி ஒன்னா இருக்க பத்தியில கோலம் போட சொன்னேன், கோலம் போடியன்னு சொல்லிட்டு வந்தா குப்பையை எல்லாம் அங்க கொண்டு தள்ளிட்டாலோ. இங்க பாருலாம் மருமகனா சும்மா முடிச்சு கொண்டே பிடிச்சி அணிஞ்சிருப்பேன். மொட்டாண்டி, என்னோட ஹேர் ஸ்டைல் நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிருக்கேன், ஹேர்லாம் நீங்க டச் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு கோவம் வந்துடும். எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருலாம். என்ன பழக்கமே கிடையாது. ஆமாமா, எல்லாம் உன்னால வந்தது, உன்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். போ, போய் அந்த குப்பையை அள்ளு. நான் அப்பவே சொன்னேன், அவளுக்கு பெருக்க தெரியாது, குப்பை அள்ள தெரியாது, ஒண்ணும் செய்ய தெரியாது, அவளை ஒண்ணும் சொல்லாதேன்னு. கேட்டியா நீ? நானே பெருக்கி தொழிச்சியா அவ வந்து கோலம் போடுவானே, அதுக்கும் ஒத்துக்கிட மாட்டேன்னுட்டா. இப்ப பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லாதது. எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான். ஆமா, என் தப்புதான், என் தப்புதான்ல, என் தப்புதான். நம்ம வீட்டுக்கு வந்த மருமவா நாலு பேருக்கு நல்ல விதமா இருக்கணுமே நினைச்சுக்கிட்டு நல்லது உள்ளது சொல்லி கொடுத்தா அதை காதல வாங்காம என்னதையாவது ஒண்ணு பண்ணுங்க, வேற எல்லாத்தையும் என் தலையில கொண்டு போடுங்க. அதாண்டி, நீங்க திட்டினீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னை ஒண்ணும் சொல்லல, இந்த கூட நிக்க நான் இவனை சொன்னேன். ஏமா போமா, முத பீனி குப்பையை அள்ளு. பாண்டி, நான் உள்ள போறேன், இந்த கோலத்தை விட்டு ஒரு போட்டோ எடுக்கணும், நான் போன் எடுத்துக்கிட்டு வரேன். ஆ சரிமா, சரி போ போ. நான் எங்க வீட்டுல கூட இவ்வளவு அழகா கோலம் போட்டது கிடையாது. இல்ல, இது கோலமல இல்ல கோலமான்னு கேக்க. என்னமா, என் பொண்டாட்டி போட்ட கோலத்துக்கு என்ன குறைச்சலு? பாரு, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா கோலம் போட்டுருக்கானு பாரு. இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லல, இது கோல மாதிரியால இருக்கு, ஏதோ பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி இருக்கு. உன் பொண்டாட்டிய கோலம் போட சொன்னதுக்கு ஏதோ பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு அவ கோலம் போட்டு வச்சுட்டு போயிருக்கா. இதையும் நீ நல்லா இருக்குன்னு சொல்ற பத்தியா மனசாட்சி இல்லாம? ஏமா சும்மா இருமா, நீ வேற அவ காதுல கேட்டுச்சுன்னா வருத்தப்படுவா. இந்த கோலம் கூட நல்லா தான் இருக்கு. மானம் கிட்ட பையன். இல்ல பாண்டி, வீட்டுக்குள்ள வரும்போது முத்தமக்கா வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் அள்ளி உரக்குழியில போட்டுட்டு வீடு வந்துச்சாரு. உள்ள வந்தனா காலை உடச்சு போடுவேன், அதை அள்ளி போடாம. ஏமா நானா? அப்புறம் ஓனானா? உன் பொண்டாட்டி தானே அங்க குப்பையை போட்டா, நீயே போய் அள்ளு. நான் அள்ளனா? என்ன தம்மா இப்படி சொல்லிட்டு போறா? நம்ம லாஸ்ட்ல குப்பையை அள்ளணுமோ?